சென்னையில் கணவர் இறந்தது கூட தெரியாமல் சடலத்துடன் 2 நாட்களாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை போலீசார் மீட்டுள்ளனர். சென்னை புரசைவாக்கம் வைகோகாரன் தெருவில் வசித்து வந்தவர் அசோக் பாபு. அவரது மனைவி பத்மினி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இவரது 2 மகன்களும் வெளியூரில் வேலை பார்த்து வரும் நிலையில் திருமணமான மகள் தனது கணவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில் மகள் ஆர்த்தி கடந்த 2 நாட்களாக தனது அப்பாவுக்கு போன் செய்துள்ளார். ஆனால் அவர் போன் எடுக்காததால் போலீசாருடன் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீடு உள்பக்கமாக தாழிட்ட நிலையில் இருந்துள்ளது. கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அசோக் பாபு நிர்வாணமாக இறந்து கிடந்துள்ளார். அருகில் அவரது மனைவி பத்மினி இறந்து போன அசோக் பாபுவையே பார்த்து கொண்டு இருந்துள்ளார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த வேப்பேரி போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டு 2 தினங்களாக சடலத்துடன் வாழ்ந்து வந்த அசோக் பாபுவின் மனைவி பத்மினியை மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.